उरुत्र पशुपतियार और नायनार इंदार अवर दिनंदोरों रुत्र जबत्त सोलिकिटेर पारां और नाल पार्तार स्वामी नान कुलत्तिले मुड़िकि जलत्तिले निन्र नान सोल्लुवेर इन्र सोल्ली कड़ुत्तलवल जलत्तिले तन्नीले निन्र रुद्र जबंगले सोल्लिकोंडे इरुंदार ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல மூன்று நாட்கள் தண்ணியிலேயே நின்றார் ஜலத்திலேயே நின்று மீன்கள் அவருடைய உடம்பை தின்றன அப்பொழுதும் அவர் இறைவனுடைய ருத்ர ஜபத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார் மூன்று நாள் கழித்து இறைவன் ரிஷபவாகனமாக வந்து அவரை கைலாயத்திற்கு அழைத்து சென்றார் அந்த நாயனார் உருத்ர பசுபதியார் என்ற நாயனார் நீலநக்கர் என்ற நாயனார் இருந்தார் மருகல் பக்கத்தில் அவர் அக்னி கோத்திரம் செய்யக்கூடியவர் ஞான சம்பந்தர் அக்னி கோத்திரியாக இருந்தவர் மூன்று வேளையும் அக்னி காரியம் செய்யக்கூடியவர் அவர் கவுண்டினிய கோத்திரம் இவர் காசிப கோத்திரம் யார் நீலநக்கர் இப்போ கூட ஒருத்தர் வச்சிருக்கிறார் யார் நீலகண்டத்து யாழ்ப்பாணர்னு இப்போ சொல்கிறோமே இப்போ இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்னு அப்படி ஒரு தொண்டர் வந்து சேர்ந்தார் ராமானுஜருக்கு எப்படி ஒரு கூட உறங்காவில்லி கூடாவில்லி வந்தாரோ அந்த மாதிரி ஞான சம்பந்தருக்கு வந்து சேர்ந்தார் நீலகண்டத்து யாழ்ப்பாணர் இன்றைக்கி கூட ஸ்ரீகாடி அக்ரஹாரத்தில் கட்டுப்பாடுகள் உண்டு நிறைய இடங்களில் உண்டு அக்ரஹாரமே இல்லை அது வேறு விஷயம் ஆனால் அன்னைக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும் ஆனால் கூடவே ஞான சம்பந்தரை வைத்து இன்றைக்கி சொல்கிறோம் ஆலய பிரவேசம் அந்த பிரவேசம்னு எல்லா பிரவேசம் செஞ்சவர் யாருன்னு சொன்னால் ஞான சம்பந்த தான் முத முதல்ல ஆலய பிரவேசம் செய்தவர் நீ நம்மெல்லாம் யாரும் ஜாதியெல்லாம் பார்க்குறதே கிடையாது இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது இப்படியெல்லாம் இன்றைக்கி ஒரு கட்டுக்கதையை புகுத்தி விட்டு நம்முடைய தர்மத்தை எல்லாம் அழிப்பதற்காகவே ஒரு கூட்டம் அழைகிறது இதில் விழிப்போடு இருந்து நம்ம செய்யணும்னா நம்ம ரெண்டையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் நம்முடைய வேதங்களையும் நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தங்களையும் நம்முடைய தேவார திருவாசகங்களையும் எல்லாருமே போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் அவருடைய எண்ணமும் கூட இதுக்காக தான் இந்த விழா அவர் கூட சொன்னார் சுவாமிகள் ரொம்ப வீரியமாக பேசுகிறீங்களே ரொம்ப ஜோராக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது செத்து போனாலும் திருமுறைக்காக வேதத்திற்காக தமிழுக்காகத்தான் போனோம்னு பேர் இருக்குமே தவிர நோய்க்காக போனான் கொரோனாவில் போனான்னு இருக்காது என்னைக்காக இருந்தாலும் சாகிறது உறுதி தானே வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் நம்முடைய இந்து தர்மம் நம்முடைய சாஸ்திரங்களை காப்பாற்றுவதற்கு இந்த மாதிரி பேசித்தான் ஆகணும் எல்லா இடத்துக்கும் போகணும் இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் இன்றைக்கி எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை அங்கே போய் தான் சொல்கிறோம் வேறு வழி இல்லை இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறான் பணம் கொடுக்குறான் மதம் மாற்றுறான் நம்ம கடவுளை இழிவாக பேசுகிறார்கள் நம்முடைய ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தாலும் சரி சிவபெருமானாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி இழிவுபடுத்துகிறார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த மாதிரி மேடைகள் வேணும் இந்த மாதிரி மேடைகள் வேணும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தே தீரணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வைதிக நெறியை காப்பாற்ற முடியாது உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது இன்றைக்கி நீங்கள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாரிசுகள் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்னை கண்ணீர் விட்டுருக்காங்க சாமி என் பிள்ளை என் பொண்ணு போயிடுச்சு ஓடி போயிடுச்சு பெரிய சாஸ்திரிகள் வைதிகம் முடியல ஏன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை புராணங்களை சொல்லணும் நம்ம பட்ட கஷ்டத்தை சொல்லணும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இதை காப்பாற்றிடுங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி ரொம்ப அது இந்த சென்னை மாநகர மாதிரி இருக்கிற இடங்களில் மறந்து விடுகிறார்கள் ஏன்னா கிராமங்களில் இன்னும் கஷ்டம்தான் நெல்லை தவிர வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நெல்லை தவிர இல்லையா நெல் பரங்கிக்காய் பூசணிக்காய் தவிர ஒன்றும் கிடையாது இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வருமானம்லாம் கிடைக்கும் அப்படி சோமாசிமாரநாயனார் போன்றவர்கள் இருந்தார்கள் அப்படி ஞான சம்பந்தர் என்ன செய்தார் தெரியுமா நீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்கிற ஒரு யாழ் வாசிக்கிற பாணரை அந்த காலத்து தாழ்த்தப்பட்டவரை தன் கூடவே வைத்திருந்து தன்னோடவே தங்க வைத்திருந்தார் ஞான சம்பந்தர் என்கிற ஒரு அந்தனர் ஒரு அந்தனர் உடனே சாத்தமங்கைங்கிற ஊருக்கு போனார் அங்கே நீலநக்க நாயனார் இருந்தார் அவர் மூன்று வேளையும் யாகம் செய்யக்கூடிய அந்தனர் இப்போ ஒரு சோதனை வந்தது எங்கே தங்க வைக்கிறது இவரை நீலகண்டத்து யாழ்ப்பாணர் எங்கே தங்க வைக்கிறது வெளியவா இல்லை பின்னாடியா இப்போ ஞானசம்பந்தர் கேட்குறார் இவர் எங்கே தங்க வைக்கலாம் அப்போ சொல்கிறார் நீலநக்கர் சுவாமி
அஞ்ச வேண்டாம், யான் யாகம் செய்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே அவர்களை தங்க வைக்கலாம்னு சொல்றார். யாகம் செய்யக்கூடிய இடத்தில் பக்கத்திலேயே நீலகண்டத்தை யாழ்ப்பாணர் தங்க வைக்கிறாரு. இந்த புரட்சியை செய்தது யார் என்று சொன்னால் நம்முடைய நாயன்மாரை தவிர வேற யார் இருக்க முடியும்? யோசிச்சு பாரு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த புராணம் எல்லாம் நம்ம அதெல்லாம் தெரியாததுனால தான் நம்முடைய சம்பிரதாயங்கள் நம்முடைய புராணங்கள் தெரியல. அப்படி எத்தனையோ நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள். நமிநந்தி அடிகள்னு ஒரு நாயன்மார் வாழ்ந்து வந்தார். அவரும் அந்தனர் தான். அவர் சாமவேதம் ஓதக்கூடியவர். அவர் என்ன செய்ய தெரியுமா, திருவாரூருக்கு சென்றார். மணலின்னு ஒரு ஊர், அந்த இந்த மணலி கிடையாது, அங்கே இருக்கிற மணலி, திருவாரூர் பக்கத்தில். திருவாரூர் சுவாமி அந்த காலத்தில் ரெண்டு தடவை வெளியே வந்தாராம். இன்றைக்கி ஒரு தடவை தான் வர்றார், தேருக்கு மட்டும்தான் வர்றார் தியாகேசர். அன்னைக்கு ரெண்டு தடவை வெளியே வந்தாராம். அப்போ வர்றபோது இவர் அந்தனர் சுவாமி தரிசனமல்லான்னு போனார். கூட்டத்தில் போய் போய் வந்தார். எல்லாரும் மேலே உரசினார்கள். ஓ, அனுஷிதமாக மாறிவிட்டதே அப்படின்னு உடம்பெல்லாம் அனுஷிதமானது. சரி, பூஜை பண்ணணுமேனு வந்தார். சந்தி காலமாகிவிட்டது. உடனே தன் மனைவியை கூப்பிட்டார். ஜலத்தை கட்டி வை என்று சொன்னார். தண்ணீரை எடுத்து வை, நான் சாணம் பண்ணணும், பூஜை பண்ணணும், போ அப்படின்னு சொன்னார். சிவபெருமான் பார்த்தார், ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தார் இந்த நாயன்மாருக்கு. அந்த திண்ணையிலேயே படுத்து உறங்கினார். சுவாமி கனவுல வந்தார். ஏ நமிநந்தி, திருவாரூர் பிறந்தவர்கள் அத்தனையும் சிவகணங்கள்னு தெரியாதோ? மற்ற ஊரில் தோஷம் உண்டு, இந்த ஊரில் தோஷம் உண்டா? அப்போ என்னையும் தோஷம்னு சொல்லுகிறாயா அப்படின்னு கேட்குறார். இப்போ கண் விழித்து பார்த்தார். சுவாமி, நான் என்ன செய்வது என்று சொல்லி அப்படியே சென்று பூஜை செய்தாராம். இது ஒரு வரலாறு. நமிநந்தி அடிகளுடைய நாயன்மார் வரலாறுல நமிநந்தி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். 12 அந்தனர்கள் நாயன்மார்களாக இருந்திருக்கிறார்கள். 12 பேர். இப்படியெல்லாம் நிறைய புராணங்கள் உண்டு. அப்படியெல்லாம் காட்டியவர்கள் நம்முடைய ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர், அப்படி ஞான சம்பந்த பெருமான் வைதிகத்தை தடைப்பதற்காக மதுரைக்கு போனார். மதுரையில் புத்தர்களுடைய அராஜகம் இங்கே இருந்தது. எனக்கு இலங்கையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வேதம் சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. நல்ல கவனிங்க, 7வது நூற்றாண்டில் வேதம் சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. அப்போ சொல்கிறார், வேதவேள்வியை நிந்தனை செய்தோழல் ஆதமிலே அமனோடு தேரரை. அமனோடு தேரரை காதில் வெல்வது அடிக்க திரு உள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் அலவாயில் குறையும் எம்மாதியாலம் நீ ஞாலம் நீ புகழே மிக வேண்டும் ஆலவாயில் குறையும் எம் ஆதியே. சொல்றார் மதுரையில் போய், வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள வேதத்தை வேத வேள்வியை யாரெல்லாம் நிந்தனை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொன்னார். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள
ஆதமில்லி, ஆதம்னா அறிவு, அறிவில்லாதவர்கள். ஆதமில்லி அமனொடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே பாதி மாதுடன் ஆய பரமனே 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 ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையும் எம் ஆதியே 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 வைதிகத்தின் வழி ஒழுகாத வைதிகத்தின் வழி ஒழுகாத அக்கைத்தவம் உடைய காரமன் தேரரை எய்தி வாது செய்ய திருவுள்ளமே மைகொள் மாமணி மிடரனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையும் எம்மாதியே உறையும் எம் ஆதியே அப்படின்னு ஞான சம்பந்தர் வைதிக நெறியை வேத நெறியை காப்பாற்றுவதற்கு அதனால தான் அவரை பாடும்போது சொல்கிறோம் வேத நெறி தழை தோங்க வேறு யாருக்கும் சொல்கிறதில்ல வேத நெறி தழைத்து ஓங்கினாதான் சைவம் ஓங்கும் இன்னும் சொல்ல போனால் அந்தணர்களுக்கு முதல் வேலையே பஸ்ம தூலிகம் பஸ்மத்தை அணிவது தான் நீங்கள் நிறைய மாற்றம் வந்து விட்டது ஆனால் திருநீர் தான் நமக்கு பெரிய பிரதானம் பஸ்ம ஜாபாலம்னு ஒரு உபநிஷதமே உண்டு அதில் சொல்லுகிற திருநீர் அணியாத நெற்றியில் தீயவை சிவனை வணங்காத ஊரிலே தீயவை வேதம் சொல்லாத நமசிவாயம் சொல்லாத நாக்கிலே தீயவை புண்ணியம் வந்து சேரும்னு அந்த உபநிஷதம் சொல்லுகிறது இன்றைக்கி அதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இதை செய்யலாம் இறைவன்கிட்ட போய் விண்ணப்பம் செய்யலாம் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் என் ஆதியேன்னு சொன்னார் இப்போ இந்த சமணர்கள்ட்ட இருந்து இந்த திருமுறைகளையும் நம்முடைய சாஸ்திரங்களையும் வேதங்களையும் காப்பாற்றியவர் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் நேராக திருவாவூர்த்துக்கு போனார் ஆயிரம் பொற்காசுகளை பெற வேண்டுமே என்ன செய்வது என்று சொன்னார் அந்த நேரத்தில் இடரினும் தலரினும் எனதுருனோ எனதுருநோய் இடரினும் தளரினும் எனதுருநோய் தொடரினும் மூணகழல் தொழுதெழுவே தொடரினும் மூணகழல் தொழுதெழுவே கடல்களில் அம்மோதோடு நஞ்சை நிடரிடில் அடக்கிய ஏதியனே 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 இருவோயமையாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே இந்த பதிகம் பாடி முடித்த உடனேயே ஒரு பெரிய பூதம் வந்து
அல்லல்ல குறையாத ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு வந்து சேர்த்தது ஞானசம்பந்தருடைய கைகளில். அதை கொண்டு போய் என்ன சொன்னார், நல்ல வேதங்களை ஓதி நிறைய அந்தணர்களுக்கெல்லாம் தான தர்மம் செய்யுங்கள்னு கொடுத்தாராம். இப்படி ஞானசம்பந்தருக்கு பூணூல் அணிவிக்கிற சம்பிரதாயம் வந்தது. பிரம்மனை ஒத்த வேதியர்கள் எல்லாரும் வந்தாங்க. இப்போ ஞானசம்பந்தர் தங்க பலகையில் உட்கார்ந்திருந்தார். 7 வயசு நிரம்பிய ஞானசம்பந்தர், எல்லாரும் அவருக்கு பூணூல் சாத்தி விட்டு அவருக்கு தானே சொல்லணும் மந்திரத்தை, தீட்சையை. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் எங்களுக்கு ஏதாவது தீட்சை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஞானசம்பந்தர் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேதார கவுளை இதே காந்தார பஞ்சமத்தில் சொல்கிறார், மந்திரடான் மறை மந்திர நான்மறை, மறைனா வேதம், மந்திர நான்மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன செந்தழல் ஓம்பிய செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தி உள் மந்திரம் அஞ்செழுத்துமே, வேதியர்க்கு அந்தி உள் மந்திரம் அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தீனும், துஞ்சல்னா தூக்கம், நீ தூங்கினாலும் பிடிச்சிருந்தாலும் எப்ப பார்த்தாலும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிடப்பா. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தீனும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும், அதுதான் சொன்னார். எங்க நெஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும் பஞ்சகம் மற்று கடி பஞ்சகம் மற்று கட்டி தாழ்த்த வந்த கூற்று அஞ்ச ஊதைத்தன அஞ்ச வித்துமே அஞ்செழுத்துமே. மறைகள் நான்கும் தந்தோம் உமக்கு என்று சொல்ல, இன்னிலிருந்து நீங்கள் 4 வேதத்தையும் உங்களுடைய ஆசிரியத்தை நீங்கள் ரிக்வேதத்தை சொல்லலாம் அப்படின்னு அனுமதி தராங்க.